இன்னைக்கு நாம சக்கரை பொங்கல் எங்க வீட்டில் எப்படி செய்யறோன்றத பார்க்க போறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1/4 கப், வெல்லம் பொடிச்சது 1 கப், பச்சைப்பயிர் பருப்பு 1/2 கப், முந்திரி திராட்சை தேவையான அளவு, ரீஃபைண்ட் ஆயில் 2 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, நெய் 2 டேபிள்ஸ்பூன், பச்சை கற்பூரம் சிறிதளவு. முதல்ல அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி அதை குக்கரில் சேர்த்து 3 கப் தண்ணீர் ஊற்றி அதில் சிறிதளவு உப்பும் சேர்த்து ஒரு 15 லிருந்து 20 நிமிஷம் குக்கரில் வேக விடுங்க. அரிசியும் பருப்பும் நல்லா வெந்த பிறகு அதை சிறிது நேரம் ஆறவிட்டு பிறகு அதில் ஒரு சின்ன கிளாஸ் பால் சேர்த்து பிறகு எடுத்து வைத்திருந்த வெல்லத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வைத்து வெல்லம் நன்றாக கரையும் வரை கிளறி விடுங்க. இதில் எடுத்து வைத்திருந்த ஏலக்காய் பொடியை தூவிடுங்க. பிறகு பச்சை கற்பூரத்தை சிறிதளவு எடுத்து அதை நன்றாக நுணுக்கி அதையும் சேர்த்து கிளறி விடுங்க. பிறகு ஒரு கடாயில் எடுத்து வச்சிருந்த எண்ணெயையும் நெய்யையும் சேர்த்து அது சூடானதும் அதில் முந்திரியையும் திராட்சையையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கங்க. கடைசியாக வறுத்து எடுத்த முந்திரியையும் திராட்சையையும் அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. சித்ரா பெருமாவோட டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி.